வணக்கம், வெல்கம் டு அனுபவம். நானும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன், எப்படி க்ளீன் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து ஓவராலாக க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது அப்படின்னு வந்து காமிச்சிடுறேங்க. ஃபுல்லாக சிரப் பாட்டில்ஸ், பவுடர் டப்பா, ஷாம்பு பாட்டில், புக்கு, அது இதுன்னு நிறையாவே கச்ச கச்சன்னு தான் இருக்கும். இப்போ எல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்காக எல்லாம் எடுத்து வச்சுட்டு வேணுங்கிற திங்ஸ் மட்டும் வச்சுட்டு மற்றதெல்லாம் வந்து டீக்ளட்டர் பண்ணிடலாங்க. ரொம்ப டம்ப் பண்ணி வச்சா வந்து பார்க்குறதுக்கு ஆர்கனைஸ்டாகவும் இருக்காது, நீட்டாகவும் இருக்காது. எவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்கள். இப்போ வந்து ஒரு க்ளீனான கிளாத்தில் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டிஐஒய் லிக்யூட் வந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். பவுலில் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி கூடவே வந்து வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப் தண்ணி அப்படின்னா வந்து அதில் பாதி வினிகர் எடுத்துட்டால் போதும். இப்போ அரை டம்ளர் வினிகர் எடுத்தாச்சு. கூடவே ஒரு டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க. பேக்கிங் சோடா அப்படிங்கிறது வந்து வேறு எதுவும் இல்லைங்க, நம்ம சமையலுக்கு சேர்த்துக்கிறோம்ல சோடா உப்பு, ஆப்பு சோடா அப்படின்லாம் சொல்லுவாங்க, அதுதான். ஒரு டீஸ்பூன் சோப் பவுடர் போட்டுக்கலாம், இல்லைன்னா நம்ம பாத்திரம் கழுவுற லிக்விட் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. நல்லா பஃப்ன்னு நல்லா ஃபோமியாக வரும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஒரு ஸ்ப்ரே பாட்டிலை மாற்றிக்கலாங்க. இதுக்குன்னு தனியாக ஸ்ப்ரே பாட்டில் வாங்கணும்னால இல்லை, இதுக்கு முன்னாடி ஏதாவது நம்ம லிக்விட் யூஸ் பண்ணியிருந்தோன்னா அந்த பாட்டிலையும் நான் சேர்த்துக்கலாம். நான் அதை தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது தாங்க டிஐஒய் லிக்விட். இதுக்கு வந்து எதுக்கு வேணால் யூஸ் பண்ணலாம், நம்ம கண்ணாடி எல்லாத்துக்குமே வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி ஸ்டிக்கர்லாம் வந்து நம்ம கையில் சீக்கிரம் வராது, அதுக்கு அது கூட இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ப்ரஷ் வச்சு நம்ம ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த மாதிரி தேய்ச்சோன்னா நல்லா பளிச்சுன்னு வந்துடும். இந்த டிஐஒய் லிக்விட் செய்கிறது பெரிய செலவெல்லாம் எதுவும் இல்லைங்க. நம்ம வெளியே வாங்கினோன்னா குறைஞ்சபட்சம் 50 ரூபா கம்மியாக எதுவும் வாங்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இது வினிகர் வாங்கி வச்சிட்டோன்னா ரொம்ப காஸ்ட் கம்மி தாங்க, ஈஸியாக வந்து நம்ம வீட்லேயே செஞ்சுக்கலாம். பளிச்சுன்னு இருக்கும், சுத்தமாகவும் இருக்கும். இப்போ ட்ரெஸ்ஸிங் டேபிள்குள்ளே வந்து இந்த மாதிரி தான் டம்ப் பண்ணி வச்சுருக்குறோம். இப்போல்லாம் வந்து நம்ம டீக்ளட்டர் பண்ணிவிட்டு நம்ம வேணுங்கிற திங்ஸ் மட்டும் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். வீட்டை ரூமை ஆர்கனைஸாக வச்சுக்கிறதுக்கு பெரிய ஆர்கனைசர் பாக்ஸோ இல்லை டப்பாவோ அந்த மாதிரி எதுவுமே வாங்கணுங்கிறலாம் அவசியம் இல்லைங்க. நம்ம வீட்டில் வேஸ்ட் இது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போடுறதே வந்து நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கலாம். அதுதான் வந்து நான் உங்களுக்கு இதோட இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். என்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் இருந்துச்சுங்க, அது பார்ட்டிஷன் இருந்துச்சு, அதனால் வந்து கூலர்ஸும் நம்ம ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எல்லாமே போட்டு வச்சுருந்தேன். இந்த மாதிரி கண்டிப்பாக எல்லாத்து வீட்லேயும் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கவரிங் பேங்கிள் அந்த மாதிரி ஏதாவது வாங்கினோன்னா கொடுப்பாங்க. அது தூக்கி போடாமல் இந்த மாதிரி நம்ம வாட்சு, நம்ம இயரிங்ஸ் இந்த மாதிரி கூட போட்டு வைக்கலாம். என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து முன்னாடி மிரராகவும் உள்ளே வந்து நம்ம கபோர்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. உள்ளே வந்து கபோர்டாக யூஸ் பண்ணுறதுக்காக நித்தியோட ட்ரெஸ் வந்து குட்டி குட்டியாக மடித்து வச்சிட்டோன்னா வந்து நீட்டாக ஃபிட் ஆகிக்குங்க, பார்க்குறதுக்குள்ளும் ஆர்கனைஸ்டாக இருக்கும். நம்ம எல்லாத்து வீட்லேயும் டார்ச் லைட் வாங்கின பாக்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் இந்த மாதிரி ரெண்டு இருந்துச்சுங்க. அதை வந்து சைடில் இருக்கிறது எல்லாமே கட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஆர்கனைசர் மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அவ்வளோதாங்க, க்ளீனிங்கெல்லாம் முடிஞ்சிச்சு, அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. இது வந்து லிட்டில் புத்தாஸ் எல்லாம் வந்து பேபி புத்தாஸ் எல்லாம் வந்து நாங்கள் வியட்நாமில் வாங்கினோம். அந்த லேடி டவலும் வந்து வியட்நாமில் வாங்கினது தாங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த சானிடைசர், டெட்டால், லிக்விட் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து குழந்தைங்களுக்கு எட்டாத அளவுக்கு மேலே வச்சுருங்க, அப்போ தான் வந்து அவங்களுக்கு சேஃபு. இது வந்து பென் பாக்ஸ் மாதிரி தாங்க, க்யூட்டாக ஹனிபி போட்டு ஸ்டிக்கி நோட்ஸ் மாதிரி ஒட்டி வச்சுக்கலாம். அதில் வந்து என்னோடய ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன், ஐலைனர், லிப் பாம் அது மாதிரிலாம் இருக்குதுங்க. இதெல்லாமே வியட்நாமில் இருக்கும்போது யூஸ் பண்ணிகிட்டு இருந்ததுங்க, இங்கே அப்படியே ஷிஃப்ட் பண்ணியாச்சு. இன்னொரு டிப் வந்து நம்ம டெய்லியும் எப்படியும் ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன்னாடி தான் வந்து நம்ம தலை வாருவோம். தலை வாரும்போது அந்த முடி நம்ம கீழே போடாமல் இந்த மாதிரி ஒரு டப்பாவோ இல்லை ஒரு பாக்ஸோ இருந்து நம்ம போட்டு வச்சிட்டோன்னா வந்து வீட்டில் வந்து ஃபுல்லாக காற்றுக்கெல்லாம் பறக்காமல் இருக்கும். இப்போ வந்து உள்ளே எப்படி இருக்குன்னு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன்னு பார்த்துடலாம். உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருந்தாங்க அப்படின்னா வந்து அவங்களோட ட்ரெஸ்ஸு மற்றவங்களோட ட்ரெஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு எட்டாத அளவுக்கு நம்ம மடித்து வைக்கிறது கொஞ்சம் சேஃபுங்க. ஏன்னா ஃபுல்லாக கழிச்சிருவாங்க, நம்மளுக்கு அடிக்கடி மடித்து வைக்கிற மாதிரியே இருக்கும். இப்போ இந்த பாக்ஸில் வந்து என்ன இருக்குன்னு சொல்லிடுறேன். இதில் வந்து கொஞ்சம் மெமரிஸ் எல்லாமே இருக்கும். என் குட்டி பையனோட கொலுசு, முதல்ல போட்டிருந்த கொலுசு, இது வந்து என்னோடய மைக்கு தாங்க, மைக்கு வந்து பவுச்சோடு வச்சுருக்கேன். அடுத்ததான் அவன் யூஸ் பண்ண பேங்கிள், காலுக்கு போடுற தண்டை, அப்புறம் நாங்கள் ப்ரெக்னன்சி டெஸ்ட் பண்ணி பாசிட்டிவ் வந்த கிட்டு,
நித்வியோட தொப்புள் கொடி, என்னோட குழந்தையோட தொப்புள் கொடி, இதெல்லாமே விழுகூல, அதெல்லாம் பத்திரமா எடுத்து வச்சுருக்கிறேன். கூடவே இது மாதிரி பணம் இருக்கும், வியட்நாம் டாங் அந்த மாதிரி எல்லாம் இருக்குங்க. இந்த பாக்ஸ் வந்து கையிலேயே பின்னது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, அதனால் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கட்டும் அப்படின்னு வாங்கினதுங்க. அப்புறம் இந்த ஆப்பிளில் வந்து என்னோடய தோடு, அந்த கிறிஸ்டல் கொலுசு அந்த மாதிரியெல்லாம் போட்டு வச்சுருக்கிறேன். அடுத்ததாக இந்த ஒரு ஆர்ட் வந்து என்னோடய டியர் ஃப்ரெண்ட் வந்து நித்வியோட பர்த்டேக்கு ப்ரெசென்ட் பண்ணுதுங்க. இது வந்து கை வேலைப்பாடுகள் வந்து அதிகமாக இருக்கும், அதனால் ப்ரெசென்ட் பண்ணாங்க. இதில் மியூசிக் கூட வரும். இந்த ரேக்கில் இது தாங்க வச்சுருக்கிறேன். அது கீழே வந்து ஒரு பாக்ஸில் என்னோடய வெட்டிங் பேங்கிள்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கிறேன். தூக்கி வீச மனசு எல்லாமே அப்படியே போட்டு வச்சுருக்கிறேன். நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி பேங்கிளுக்கு வர பாக்ஸில் எல்லாத்தையுமே வந்து ட்ரெஸ்ஸில் கொஞ்சம் ஏதாவது திங்ஸ்லலாம் பாசி அதெல்லாம் வந்து விழுந்துருந்துச்சுன்னா அந்த பாசியெல்லாம் கலெக்ட் பண்ணி இந்த டப்பாவில் போட்டு வச்சுருக்கிறேன். அது கீழே வந்து கிருஷ்ணர் வேஷம் போடும்போது நித்விக்காக வாங்கின இந்த பாசி எல்லாமே வந்து இந்த டப்பாவில் போட்டு வச்சுருக்கிறேன். நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி வாட்சஸ் எல்லாமே வந்து இந்த டப்பாவில் போட்டாச்சு. பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும், சீக்கிரமாக குப்பையும் பிடிக்காது. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஜவ்வாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம டார்ச் லைட் பாக்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த டப்பாவில் தான் வந்து இதெல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஒரு டப்பாவில் மெடிசின்ஸும், இன்னொன்றில் வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பவுடர், ஃபவுண்டேஷன் அது மாதிரியெல்லாம் போட்டு வச்சுருக்கிறேன். அடுத்ததாக கீழே நார்மல் பேப்பர்ஸ், ஜெராக்ஸ் அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் போட்டு வச்சுருக்குறேங்க. இன்னொரு இந்த ட்ராரில் வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற திங்ஸ் தான் போட்டு வச்சுருக்கிறேன். இது வந்து சாக்லேட் பாக்ஸ் தான், பார்க்கறக்கும் அழகாக இருந்துச்சு, தூக்கி போடுறதுக்கும் மனசு இல்லை, நம்ம இது ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு வச்சுட்டே இருந்தேன். இதில் வந்து நம்ம வேணுங்கிற கிளிப்ஸு, குங்கும டப்பா அந்த மாதிரிலாம் கூட போட்டுக்கலாங்க. நம்ம க்ளோஸும் பண்ணி வச்சுட்டா பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும். அடுத்ததாக பொட்டு, சீப்பு, பவுடர் டப்பா எல்லாமே போட்டு வச்சுருக்குறோம். அடுத்ததான் இது வந்து மைகோதி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தலை குளிச்சதுக்கப்புறம் இதில் வந்து தட்டினோன்னா சிக்கெல்லாமே போயிடும். இப்படி தாங்க இருக்குது. கூடவே இந்த ஹேங்கர் வந்து நம்ம சைடில் ஜன்னல்லையே மாட்டி வச்சுருக்கிறேன். ஈஸியாக பெண் ஏதாவது எடுக்கணும் அப்படின்னா வந்து டெய்லி கூலர்ஸ் யூஸ் பண்ணுறது அதெல்லாமே வந்து முன்னாடியே வச்சாச்சு. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. உங்களுக்கு இது கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே உங்களோட ஃபீட்பேக் வந்து எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.